Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anandita. So today again we are back with the movie scene of Annamalai. Yes, so we have superstar Rajnikanth sir here, okay, in this movie, and it is a famous 90s ke time ka famous movie, very family melodrama kind of a movie, and one of the super hit movies of 90s time. Yes, of 90s time, and people are, you know, loving this movie actually. Yes. Now also, that time also, it is a super duper hit movie. Correct. Actually. So yeah, let's get started. We have seen I think two parts. Now this is the part three. We'll be like continuing to two. So let's get started with the rest of the time. And if you're new to this channel, please subscribe our channel, guys, and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, to chalo shuru karte hain. Yes. அங்க ஓடி போயிட்டா சொல்றது கேளுங்க. She will save. Full comedy. யாரா இருந்தாலும் சரி, நீங்க எனக்கு தான். ஓகே, அம்மா அம்மா இங்க வாயே. என்னம்மா? வாமா. என்ன? ஐயோ ஐயோ, என்னடி தனியாயா? ஏன் அண்ணாமல அண்ணாமலை பாப்பா, ராத்திரியோட ராத்திரியா காவியாந்தரம் இடத்துல எவனும் குடிச்சி எல்லாம் போட்டு கொடியெல்லாம் நட்டிருக்கான், வாடல வேற வச்சிருக்கான், என்ன போய் கேளுப்பா. உனக்கண்ண, இது நம்ம இடம், நம்ம இடத்துல எப்படி குடிச்ச போட்டீங்க? யார கேட்டீங்க? யார கேட்கணுங்கிற? எங்க தலைவர் நினைச்சா எங்கேயும் எந்த இடத்துல வேணாலும் குடிச்ச போடலாம், யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. யாரு உங்க தலைவர்? எஸ் ஏகாம்பரம் எம்எல்ஏ. Ashok's father? No, I'm not sure. I'm MLA. Cutting me. Cutting me? Anna, you are going to get a cut. What are you doing? We are talking about the people who are talking about me. MLA, what are you talking about? Why are you talking about me? Look, the people who are talking about us are talking about us. But, what are you talking about? Who are you talking about? ராவப்பகலா உழைச்சு ஓட்டு வாங்கி கொடுத்த நாம எப்ப சம்பாதிக்கிறதுன்னு பேசிக்கிறாங்க. மூதேவிங்க, அப்படிய பேசிக்கிறானுங்க. என்னையா சென்று வரல, மாட்டு சத்தம் வருது. சத்தம் மட்டும் இல்லையா, மாட்டு வாசனையும் சேர்ந்து வருது. என்னையாது வீடு பூரா மாடு கட்டி வச்சிருக்குது, எவன்டா அவன் கட்டுவே? நான் தாங்க அண்ணாமலை, நான் தாங்க பஞ்சாட்சரி. பஞ்சு கூப்பிடுவாங்க, பஞ்ச் கூப்பிடுவாங்க. நாங்க எல்லாம் யுவர் கான்ஸ்டிட்யூன்சி தாங்க. நான் கறக்குறேன். காஞ்சி ஆகுது, ஃபேன்சி ஆகுது, கம்மி ஆட்டிக்கல உங்க. ரொம்ப நன்றி உள்ள ஜீவனுங்க. அதுக்கு அவங்க முதலாளி அதான் இந்த அண்ணாமலை. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா முட்டி குதறிடும். பாவம் அதுக்கு இந்த எம்எல்ஏ எம்பி மந்திரி இதெல்லாம் தெரியாது இல்லைங்க. என்ன பச்சு சூப்பர் பஞ்ச்! என்ன நெஞ்சு தைரியம் இருந்தா என் இடத்துல என் வீட்டுக்குள்ள உன் மாடுங்களை கொண்டாந்து கட்டுவேன். நியாயமா கேட்டீங்க, ஆணி அடிச்ச மாதிரி கேட்டீங்க, சட்டசபையில கேக்குற மாதிரி கேட்டீங்க. உங்க இடத்துல நான் மாடுங்க கொண்டு கட்டுறது தப்பு தாங்க லட்சுமி தாள். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு நியாயமான கேள்வி கேக்குறேன்.
உங்களுக்கு என்ன துணிச்சல் இருந்தா ஏன் இடத்துல ஏன் வீட்டுக்கு முன்னாலே உங்க ஆளுங்க வச்சு குடிசை போட சொன்னீங்க? அதுவும் தப்புதானே? சரி, ஏதோ பண்ணிட்டீங்க, பெரிய மனுஷங்க, தப்பு செய்யறது பழக்கம், பரவாயில்ல. ஏன் இடத்துல நீங்க குடிசை போட்டுக்கங்க, உங்க இடத்துல நான் மாட்டை கட்டிக்கிறேன். என்ன பஞ்சு இது? அண்ணாமலை பஞ்சு. ஐயோ, அண்ணாமலை மேல கைய வச்சுட்டீங்களா? உங்க கதை டிங்கி டாங்கு தான். அவனுங்களையும் தகராறு உங்களுக்கு இருக்குதா? என் மாட்டை யாராவது தொட்டீங்க என்னடா பண்ணுவேன்? Now this fire is coming out. Yes. It needed. Awesome. போடுறீங்க அந்த மாலை போடுற ஒரு நிமிஷம் ஆகுது. அவங்க சொன்ன கருத்துக்கு பத்தி யோசனை பண்ணி பாத்துக்கீங்களா? தேர்தல் மட்டும் கையை தூக்கி ஓட்ட கேக்குறீங்க, ஜெயிச்சுட்டா ஓட்டி அடிக்கிறீங்க. நம்ம பாவம் செஞ்சுக்கோயா? அதான் ஜென்மம் எடுத்திருக்கோம். நம்ம எல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்க. நமக்கு உதவி செய்யலனாலும் உபதிரவம் செய்யாதீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, 1000 தொழில் இருக்கு. அதுக்கு இந்த புனிதமான அரசியலை பயன்படுத்தாதீங்க. செய்வாத் நான் பால்காரன், படிக்காதவன். தப்பு செஞ்சிருந்தா, தப்பா சொல்லிருந்தா நீங்க பெரியவங்க மன்னிச்சு. If you can't do help for anyone, don't harm at least. Right? Yes, very true. Un logo ka alag tara. Ayya, and annamalayo.
அண்ணாமலை அங்க பாரு குட்டிய காணோம். போகும்போது அக்காவை பார்த்து பெரிய கும்பிடா போட்டு போனாங்க. அப்படியாமா? ஆமா, நீ என்னப்பா பண்ணுன? அது வந்து ஒருத்தனா ரெண்டு பேரா, 18 பேரு. I got angry on my nose. உடனே உட்டன் லெப்ட் அண்ட் ரைட் இன் மை ஃபைட். நீயா? ஏதோ கார் வருது. Guys coming here. That MLA. Okay, we can. வணக்கம். என்ன நாமல ஆச்சரியமா இருக்கா? என்னடா குடிசை எல்லாம் காணுமேன்னு. யாரு? உங்க அம்மாவா? அவன். வணக்கம்மா. வணக்கங்க. அண்ணாமலை, இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, 1000 தொழில் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த புனிதமான அரசியலை ஏயா பயன்படுத்துறீங்கன்னு. அந்த வார்த்தை என்ன ரொம்ப மாத்திருச்சு. இதே வார்த்தையை வருஷத்துக்கு முன்னால என்ன சந்திச்சு சொல்லியிருந்தா இந்த ஏகாம்பரம் எப்பவோ மாறி இருப்பான். இப்பவும் ஒண்ணு பெருசா கட்டு போயிடல. இன்னையில இருந்து ஒரு புது ஏகாம்பரத்தை, ஒரு புது தொண்டனை இந்த ஜனங்க சந்திக்க போறாங்க. இந்த ஐயா, நம்ம சார்பா எங்க எங்க குடிசை போட்டிருக்கோ அதையெல்லாம் எடுத்துட சொல்லு. சரிங்க. அண்ணாமலை, என் உதவி தேவைப்பட்டா நீ எப்ப வேணா என் வீட்டுக்கு வரலாம். என் வீட்டு கதவு உனக்காக எப்பவும் திறந்திருக்கும். இப்படி ஒரு பிள்ளைய பெறணுமா? पॉलिटिक्स तो है, मुझे लगता नहीं है इतना जल्दी ये ठीक हो जाएगा. पॉलिटिशियन वी कांट ट्रस्ट सो इजीली. ये तो अशोक उसका फ्रेंड. अभी शांति एक केबिन कोने में. ओह शांति, दिस कम टू माय केबिन. दिस इज माय रिलैक्सेशन. स्टॉप எல்லாம் போயிட்டாங்க. ஓ போயிட்டாங்களே. ஐ ஹேவ் எ வெரி குட் நியூஸ் ஃபார் யூ. என்னது? Hotel Owners Association and the president elected. Oh. Oh, wow. Congratulations. Thank you. Kuchu, pidunga. Sarkuna. Sarkuna ga. Patana. Romba nalla rappa. Konda. Namma vishayam appa kitta eppadi solradha na thayangirundha. Ippo indha vishayam secretary. Cha 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 cha. Father ko. Etta nala indha asinga nadandukittu irukku. Adu yeda endra solala. அது வந்து அசிங்க வேண்டுதான் சொல்லல. ஒரு ஸ்டெனோ போய் காதலிக்கிறானே, அது உனக்கு சீப்பா தெரியல? காதலிய ஸ்டெனோ வச்சிருக்காரு, அதுவே சீப்பா தான் போடுது. இருந்தாலும் நீங்களும் அசோக கண்டிக்கணும். கண்டிக்கலாம், ஆனா அசோக் பிடிவாதக்கார. ஒண்ணு செய், நான் டெல்லியில இருந்து திரும்பி வரதுக்குள்ள அந்த பொண்ணு ஊரை விட்டு அனுப்பிச்சிரு. ஊரை விட்டவா இல்ல? அதுவும் சாமர்த்தியம். ஆனா ஒண்ணு, இது அசோக் தெரியக்கூடாது. நான் ஊர்ல இருந்து வந்த உடனே அவனை ஒரு கல்யாணம் நீ சொல்லுவான், அவன் காதலி தேடி போவான். ஒன்னு ஊர்ல இல்லன்னு ஒண்ணு சோகத்துல ஒரு 6 தேவதாஸ் மாதிரி தாடி வச்சிருக்க போறான். அவன் சொல்ற பொண்ணு கட்டிக்குவான். பின்னிட்டீங்க மாமா. இது என்னடா சடையாடா பின்றதுக்கு? எல்லா பணக்கார பண்ணு தொண்டு தொட்டு செய்யறதானே. சரியா வருமா? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். Oh my god. Let's some cheap tricks. அசோக், நீ உங்க அப்பாவுக்கு ஒரே புள்ள. உன் கல்யாணத்தை விமரிசையா ஜாம் ஜாம்னு தடபடலாம் நடத்தணும்னு அவர் ஆசைப்படுவாரில்லப்பா. இப்படி அவருக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவர் மனசு எவ்வளவு கவலைப்படும். ஆமா, எங்க அப்பா குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. அவர் ஆஸ்தி, அந்தஸ்து, கௌரவம், தகுதி இதெல்லாம் பாக்குறவராச்சு. சாந்தி மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார். அது சரிப்பா, நாங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோம்னு அவருக்கு தெரிஞ்சா எங்க மேலையும் கோவப்படுவாரப்பா. சரி, நான் சாந்திய கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு கோயில தாலியை கட்டிடு. கொஞ்சம் இரு அசோக். நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ எதுக்காகப்பா யாரும் இல்லாத அநாத மாதிரி தாலி கட்டணும்? நடக்கிறது அப்பா, நீ போய் அசோக் கூட இருந்து கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பாரு. ओके, अभी शादी हो जाएगा लोगों का, तब भी क्या होगा? इसके फादर बहुत एंग्री होंगे. अगेन देयर विल बी क्लैश.
Now the father, I think, will try to keep some, you know, misconfusion or something like between Annamalai and Ashok, maybe. Yes. Or maybe because he will think that this is Annamalai kiya hai. Yes, exactly. Right? And there will be political class also. I don't trust that politician. Ah, he says that he has changed a lot after his words, but I don't trust. He is telling that before 10 years, if you would have told me, I would have changed. But matlab, who is already like this only for the long 10 years, how come he suddenly got changed, right? Actually, politics is that's a different kind of flavor only. That if you want also change also suspect yourself, yeah, you will never get changed. You'll never get changed. Once you are into politics. Very much true. Yeah. And yes, what will be happen? Like his father is already a very cunning kind of a person, like very rich person, right? That is why he always thinks that his son will be getting married to a rich girl only. At least and that is the expectation of every father. It will happen. Wherever they belong or what kind of culture or that kind of belong. Yeah. People generally think through that in their that son will get only married according to them only and according to their status as yes well. Yes, so what will be happened, that is very much, we are very eager to see. Yes. So stay tuned for that. Very much eager, and I am quite sure that itna acha jo friendship hai na, itna acha friendship chalega nahi. Something will be happened. Some clash will be there. Some clash will be happened like between Ashok and Annamalai, because that is what the every movies we see, right? Ke confusion hota hai, miscommunications hota hai, and you know, एक दूसरे के साथ झगड़ा हो जाता है, right? So yeah, we are very eager to see what will be happening in the next part. So please stay tuned for that. And if you love our reaction, yes, please subscribe our channel, guys. Also, please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye. Bye.